ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் இந்திராணி மேத்தமேட்டிக்ஸ் இப்போ சாப்டர் நம்பர் செவன் ட்ரையாங்கிள்ஸ் அதில் தியரம் செவன் பாயிண்ட் ஒன் தட் இஸ் கால்ட் ஏஎஸ்ஏ கான்க்ரோயன்ஸ் ரூல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டூ ட்ரையாங்கிள்ஸ் அட் கான்க்ரோயண்ட் ஏஃப் டூ ஆங்கிள்ஸ் ஏஎஸ்ஏன்னா ரெண்டு ஆங்கிள் அண்டு தி இன்க்ளூடட் சைட் ரெண்டு ஆங்கிளுக்கு இடையில இருக்கக்கூடிய சைடு ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் அதனோட ஒரு ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் டு த டூ ஆங்கிள்ஸ் அண்ட் த இன்க்ளூடட் சைட் ஆஃப் அதர் ட்ரையாங்கிள் அதாவது ஏபிசிங்கிற இந்த ட்ரையாங்கிள் டிஇஎஃப்ங்கிற இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலுங்கிற நம்ம ஓகே இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடியது என்ன சைடு இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய சைடுனா இது தான் இந்த ரெண்டு சைடும் சேமாக இருக்கு இதுதான் ஏஎஸ்சே கான்க்ரோயன்ஸ் இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரோயண்ட்னா இது ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் கன்சிடர் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி அண்டு டிஇஎஃப் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் இஃப் ந கிவன் சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன் ந கிவன் கொடுத்துட்டாங்க டூ ஆங்கிள்ஸ் அண்ட் ஒன் சைடு ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு டூ ஆங்கிள்ஸ் அண்ட் ஒன் சைடு ஆஃப் அ அதர் ட்ரையாங்கிள் அதை கொடுத்துட்டு ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரோயண்ட்டுன்னு நம்ம சொல்ல போகிறோம் ஓகே டு ப்ரூவ் தட் கான்க்ரோயண்ட் அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் இதில் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப் அண்டு பிசி ஈக்வல் டு இஎஃப் இதுதான் ஆங்கிள் சைடு ஆங்கிள் இது ட்ரூன்னு எடுத்துட்டோம் இப்போ வாட் டு ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரோயின் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஸோ ஃப்ரூ ஃபார் ப்ரூவிங் திஸ் வி சி தட் த்ரீ கேசஸ் வில் அரைஸ் ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம த்ரீ கேசஸ் த்ரீ கேசஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கேஸ் லெட் இப்போ ஏபிசி இருக்குது டிஇஎஃப் இருக்குது லெட் ஏபி ஈக்குவல் டிஇன்னு எடுத்துக்கிறேன் ஏபியோட லென்த்து டிஇோட லென்த்து ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன் ஆங்கிள் பியு ஆங்கிள் இயும் ஈக்குவல் இது கொடுத்துட்டாங்க அடுத்தது பிசி லென்த்தும் இஎஃப் லென்த்து கிவன் இதுவும் இதுவும் ஈக்குவல்னு கொடுத்தாச்சு நான் எடுத்துக்கிட்டது இதுவும் இதுவும் ஈக்குவல்னு எடுத்துட்டேன் அப்போது இந்த சைடு இது ஒரு ஆங்கிள் இது ஒரு சைடு ஸோ பை எஸ்இஎஸ் ரூல் படி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிம்லர் டு இஸ் கான்க்ரோயின் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் புரிஞ்சிடுச்சா இதுவும் ஏபி ஈக்குவல் டு டிஇன்னு எடுத்துக்கிறேன் அப்போ வாட் வில் ஹாப்பன் ஆல்ரெடி வினோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஈ And BC equal to EF that is given. So side angle side by using that rule I can conclude triangle ABC is similar to it's not similar congruent to triangle DEF. Okay. Next case two. Let if possible this AB length is more than DE length. In ஃபஸ்ட்டு ஏபி லென்த் ஈக்குவல் டு டிஇ லென்த்னு எடுத்துகிட்டேன் இப்போ ஏபி லென்த் இஸ் மோர் தென் டிஇ லென்த் கிரேட்டர் தேன் டிஇ லென்த்னு எடுத்துக்கிறேன் வி டேக் அ பாயிண்ட் பி ஆன் ஏபி ஸோ ஏபிங்கிற சைடு மேலே பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன் சச் தேட் என்ன கண்டிஷன் பிபி ஈக்வல் டுஇ பிபியும் டியும் ஈக்குவல் என்ன கண்டிஷன் பிபியும் டிஇயு ஈக்குவல் ஸோ கன்சிடர் திஸ் ஆங்கிள் பிபி பிபிசி அண்டு டிஇஎஃப் இதில் பிபி ஈக்குவல் டுஇ ஒரு சைடு ஈக்குவல் பை கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற படியே ஈக்குவல் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஈ தட் இஸ் கிவன் பிசி சைடு ஈக்குவல் டு இஎஃப் சைடு தட் இஸ் ஆல்சோ கிவன் ஸோ என்ன ஆகும் சைடு ஆங்கிள் சைட் Axiom for congruence. Triangle PBC is congruent to triangle DEF. That is called equation number 1. Okay. Next, their corresponding parts will be equal. In a congruent, in a corresponding parts will be equal. A angle PCB equal to angle DFE. In the angle, o, in the angle equal. பட் வாட் இஸ் கிவன் ஏசிபி ஆங்கிளும் டிஎஃப்இ ஆங்கிளும் ஈக்குவலுங்கிறது கொடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது கொடுத்துருக்காங்க இப்போ கான்க்ரோயண்ட் வச்சுட்டு இதுவும் இதுவும் சேமுன்னு நம்ம சொ சொல்லியிருக்கிறோம் ஸோ ஃப்ரம் த்ரீ அண்ட் ஃபோர் பாருங்கள் இது டிஇஎஃப் இது டிஎஃப் அப்போ டூ அண்டு த்ரீ டூ அண்டு த்ரீ இது ரெண்டு சேம் ஸோ திஸ் டூ ஆர் ஈக்குவல் ஆங்கிள் பிசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி அப்போது இந்த இது சி இது பி அப்போ பியூசியு சேம் பாருங்க பிசிபி ஈக்குவல் டு ஏசிபின்னா பாசிபிலிட்டி இருக்கா இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னு என்ன அர்த்தம் பிங்கிற பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்டோட கோயின்சைட் ஆகும்போது மட்டும்தான் பாசிபிள் ஸோ பி கோயின்சைட்ஸ் வித் ஏ அப்போ என்ன ஆகும் பிக்கு பல ஏ போடு ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டி எஃப் கிடச்சிருச்சா நவ் வி ஆர் கோயிங் ஃபார் லாஸ்ட் கேஸ் இஃப் ஏபி இஸ் ஸ்மாலர் தேன் டிஇ ஃபர்ஸ்ட் கேஸ் ஏபி ஈக்வல் டு டிஇ அடுத்த கேஸ் ஏபி இஸ் கிரேட்டர் தேன் டிஇ பார்த்துட்டோம் நவ் லெஸ் தேன் ஏபி லெஸ் தேன் டிஇ வி டேக் அ பாயிண்ட் எம் எம்ங்கிற ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன் ஆன் டிஇ சச் தட் ME எம்இஈக்குவல் AB ஏபி எம்இயு ஏபிஇக்குவல்னு எடுத்துக்கிறேன் repeating ரிப்பீட்டிங் த as given கிவன் case கேஸ் டூ ME U ஏபி ஈக்குவல் ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது அதே தானே பிங்கிற பாயிண்ட் இங்கே D U டியூ ஈக்குவல்னு வச்சு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கே ஏபியும் U ஈக்குவல் அதை வச்சுட்டு நம்ம அதே மாதிரி செகண்ட் மாதிரியே ஆர்கியூ பண்ணிட்டோம்னா வி வில் கன்க்ளூட் என்ன கிடைக்கும் ஏபி ஈக்குவல் டிஇன்னு கிடைக்கும் ஏபியும் டிஇயும் ஈக்குவல்னு தெரியும் ஸோ விச் இம்ப்ளைஸ் என்ன ஆயிரும் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஎஃப்னு ஆயிரும் ஏன்னா ஏபியும் டிஇ ஈக்குவல்னா என்ன வந்துடும் இதுவும் இதுவும் ஈக்குவல் ஆங்கிள் ஈக்குவல் இந்த சைடு ஈக்குவல் எஸ்ஏஎஸ் கன்க்ரோயன்ஸ் ரூல் படி இந்த ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஎஃப்னு தெரிஞ்சிடும் ஓகே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் புரியணும்னா வி கன்க்ளூட் தட் ஏபியு ஏபியூ டியுஈக்குவல் பாருங்கள் ஏபியூடியு ஈக்குவல் இது ஈக்குவலாக இருக்கணுன்னு என்ன அர்த்தம் இந்த எம் வந்து டியோட கோயின்சைடாக இருக்கணும் ஸோ எம் கோயின்சைட்ஸ் வித் டி ஸோ அதான் நம்ம எழுதுகிறோம் M coincides with the D. So, triangle ABC is similar to triangle DEF. Okay.